அன்புக்குரிய தகப்பனுக்கு பிள்ளைகளா வச்சுக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்துல பாக்குறோம் ஆண்டவர் இந்த வேதத்துல செய்த அற்புதங்கள், தேவ ஊழியர்கள் செய்த அற்புதங்கள் இன்றைக்கு சபைகளில் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேசத்துல சபாக்குறோம் சபைகள் துதிச்சு ஆராதியாதபடியினால துதிகள் குறைஞ்சி மற்ற காரியங்கள் கூடிக்கொண்டே போகும். ஆனா பார்க்க உலகத்துல பிசாசு எல்லாத்தையும் விடுவான், ஜெபிக்க விடுவான், ஊழியங்களை செய்ய விட எல்லாத்தையும் விடுவான். ஆனா ஆராதனை துதி ஆராதனைய பிசாசு கடைசி வரைக்கும் விட மாட்டான். ஏனென்றா இந்த துதிக்கிற ஆராதனையுடைய மகிமை, அதன் வல்லம், அதன் பிரகாசம், அதன் கனம் எவ்வளவு என்பதை அறிஞ்சு வந்தா லூசிபர் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்தானத்துல அவன் இருந்தவன். அதனாலதான் எல்லா தூதர்களை பார்க்கும் பெரிய கனம் உள்ளதா, அழகுள்ளதா, மகிமை உள்ளதா ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவர் வச்சிருந்தார். அவனுக்கு தெரியும் அவன் தள்ளி விழுத்தப்பட்ட உடனே ஆண்டவர் என்ன, மண்ணால இன்றி ஆண்டவர் உண்டாக்கி அந்த மண்ணுக்குள்ள தந்த மகிமையான ஜீவ சுவாசத்தை ஊதி எந்த இடத்துல இந்த லூசிபர் விழுத்தப்பட்டானோ அந்த இடத்துல இன்றி ஆண்டவர் என்னையும் உங்களையும் வச்சு தன்னை ஆராதிக்கும்படிக்கு, தன்னை துதிக்கும்படிக்கு இன்றி ஆண்டவர் வச்சுக்கிற எவ்வளவு ஒரு பெரிய காரியம். கைதட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்ல ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கண்ணீர், துன்பம், பிரச்சனை, வேதனைகள் என்றா அதுல இருந்து தப்பக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வழி, பல வழி இருக்கிற விசேஷமான ஒரு வழி, இவை கேட்காத படிக்க ஆண்டவர் இந்த கட்டிலிருந்து விடுவித கேட்காத படிக்க விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி துதிதான். ஐயா தெரியுமா, துதிச்சு நீ ஆராதிச்சு பாரு, உடைய கட்டு உனக்கு தெரியாமலே அவிழ்ந்து விடும். நீயே வியக்கத்தக்கதா, நீயே பார்க்கலாம் ஆச்சரியப்படத்தக்கதா என்னை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து நாங்க வாசிப்போம் 84 சங்கீதம் 4 வசனம் 7 வசனம் வாசிக்கும். 84 சங்கீதம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும். உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுது உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே சுவையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். விசேஷமான ஒரு வசனம் கவனிச்சுக்கலுங்க பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து படுத்து கிடக்கிறது இல்ல, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது இல்ல, என்று ஆண்டவர் வந்து செய்யட்டும் என்று விட்டு வைக்கிறதல்ல, அல்லது பார்க்கும் என்னால நான் ஏதாவது செய்து ஆண்டவர் சொல்றார் பார்க்கும் வேத வசனம் சொல்றது, அழுகையின் பள்ளத்தாக்கு உனக்கு என்ன அழுக, எதற்காய் கண்ணீர் விடுகிறாய், எதற்காய் புலம்புகிறாய், பயப்படாத. ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், அழுகையின் பள்ளத்தாக்க என்ன செய்யணுமா, உருவ நடந்து, உருவ நடந்து. ஐயா சோர்ந்தல்ல, என்ன சொல்லுமா நீங்களாம், உருவ, அது எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் சரி அதை முறிக்கிற பலன் உன்னுடைய வாயில இருக்குது என்று கர்த்தர் சொல்லுற வார்த்தை. அது எந்த வியாதி, எந்த மரணம், எந்த இல்லாத கொடிய காரியம் இருந்தாலும் அதை உருவி நடக்கத்தக்கதாய் தேவ வார்த்தை உன்னை நோக்கி இன்றைக்கு வருகிறது. இந்த தேசத்துல நீ எங்க பார்க்கும் அருமையாத, எந்த தில்லியில, எந்த கிராமத்துல, எந்த பட்டணத்துல, ஈவன் எந்த ஹாஸ்பிட்டல், எந்த வீட்டுல நீ பார்த்து கொண்டிருந்தாலும் பயப்படாத. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் அழுகையின் பள்ளத்தாக்கு வருதா, அந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீ என்ன செய்யணுமாம், உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுங்க. அது என்ன செய்யணும், நீ அழுகையின் பள்ளத்தாக்காக அல்ல, அது எப்படிப்பட்டதாய், நீர் ஊற்று, நீர் ஊற்றாக்கி கொள்ளுகிறவர்கள் மலையும் குளங்களையும் நிரப்பும், மலையும் குளங்களும் நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அவர்கள் இந்த கண்ணீரை, இந்த கண்ணீர் என்ற பள்ளத்தாக்க நீ பார்க்கும் நீரூட்டாய் மாற்றுகிற பொழுது பார்க்கும் அதன் பின்பதாய் மலையும் குளங்களும் அதை உனக்கு நிரப்பும், நிரப்புற பொழுது நீ என்ன செய்வாய், சாதாரண பலம் இல்லையா, கைதட்டி ஆண்டுக்கு நன்றி சொத்தோம், நீங்கள் நானும் பெறுகிறது சாதாரண பலம் இல்ல, அது பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனில், சியோனில் தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். தாயும் நீங்கள் நான் தேவ சன்னதியில் காணப்படுற ஜனங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் பார்க்க போற வேண்டியது ஒரு காரியத்தை பார்க்க போறோம், அழுகையின் பள்ளத்தாக்க நீங்கள் நான் என்ன சொல்லணுமாம், உருவ நடந்து அதை நீரூராட்டிக்கு கொள்ளுகிறவர்கள் பாக்கோ மலையும் குளங்களை நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனிலே, சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. நீட சொல்ல உண்மையா, எல்லா அப்போஸ்தலர்கள் உண்டுதான், உண்மைதான். ஆனா பாக்கலாம் பவுல் என்றா இன்னும் விசேஷமா ஏதோ ஒரு பிடிப்பு. பவுல் அப்போஸ்தலர் என்ற காரியத்தை நீங்க பாப்பீங்களா, உண்மையா அதுல உண்மையா பிரியம் வரும். எல்லா அப்போஸ்தலர்கள் பார்க்க அவ்வளவு அப்போஸ்தலர் இருந்தார்கள், அவ்வளவு அப்போஸ்தலர்களுக்குள்ளேயும் பாடு அனுபவிச்சத கூட அவன் தான், அடி வாங்கினத கூட ராக்காலங்களை கடந்து புலம்பினா சிறைச்சாலைகள்ல மாட்டப்பட்ட சொன்னான், சிறைச்சாலை அதிகமான காலம் கிடந்த சொன்னான், அவ்வளவத்தையும் தலைகளாய் பிதட்டி ஜீவன் ஒரு தேவன் உண்டு என்பதை நிரூபிச்சு சொன்னாலும் அழுதியா
அப்ப ஒவ்வொரு தேவர் அதெல்லாம் சொல்றான், கிறிஸ்து பின்பற்றுகிறது போல நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றுங்கள். அப்ப ஒவ்வொரு தேவன் பிள்ளை ஒவ்வொரு வாக்கு ஒவ்வொரு அத்தியாயத்தை வாசிக்கல, ஆண்டவரே என்னை எனக்கு எழுதி வச்சிருக்கிற ஆண்டவரே யாரோட எழுதி வச்சுக்க, இந்த பாடு கண்ணீர் வேதனை போராட்டத்துக்கு மத்தியில பார்க்கும் அவன் துருவ நடந்தரும் மனுஷனை கொண்டு வச்சு இன்றைக்கு எனக்கு எழுதி வச்சுக்கிறேன் அற்புத தெய்வம் நம்புறீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பார்க்கும் அந்த துருவ நடக்க முடியாத சூழ்நிலை உன்னை கட்டி வச்சிருக்கலாம், உன்னை பிடிச்சு வச்சிருக்கலாம், உன்னை போராட்டமாய் பார்க்கும் அழிக்கத்தக்கத காணப்படலாம். ஆனா பார்க்கும் இந்த சத்தியத்தை அறிவிங்க, இந்த சத்தியம் என்ன செய்யும், விடுதலை ஆக்கம். இந்த சத்தியம் விடுதலை ஆக்காத மனுஷன் உலகத்துல ஒருவனமே. அதான் பவுல் தெளிவா எழுதுகிறான். பவுல சில காரியத்தை நாங்க பார்க்க போவோம், பார்ப்போம். நாங்க எடுத்து வாசிப்போம். நாங்க பவுல புத்தகத்தில் அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கணும். 19-20 யூதர்கள் அதற்கு எதிர்பேசின போது, நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதா இருந்தது, ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே, இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும், உங்களை காணவும், உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றார். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலிகளினால் கட்டப்பட்ட. அப்போ சிறைச்சாலையில பாக்கோ சங்கிலிகளும் மாட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் எழுதுகிற வாக்குத்தத்த வசனம் ஐயா. ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளுக்கும் விசேஷமா பார்க்கும் யூதர்களுக்கு பார்க்கும் ஒவ்வொரு தேவன் வார்த்தையும் எடுத்து புகட்டுகிறான். நீங்கள் அறிஞ்ச இயேசு அவர் உண்மையுள்ள ஒரு தெய்வம். நீங்கள் பார்க்கும் சிலுவையில் அறிந்தவர் அவர்தான், அவர் மறித்து உயிர்த்தெழுந்தவர் அவர்தான். எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு வந்தது கடைசி வரைக்கும் அதுல 28 வசந்த வாசிங்களா, 27-27 இவர்கள் கண்களினால் காணாமலும், காணாமலும், காதுகளினால் கேளாமலும், கேளாமலும், இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. ஜனத்தின் இருதயம், அவருடைய ஜனத்தின் அந்த இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு அறிவந்தபிள்ளையே, இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் கவனிச்சு கேட்க வேண்டியது உண்டு. தேவன் வசனம் உங்களை நோக்கி, என்ன நோக்கி புறப்பட்டு வருகிற பொழுது நாங்கள் காதுகளினாலே கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். கண்களை மூடிக்கொள்ளாதபடிக்கு நாங்கள் திறக்கிற ஜனமா இருக்க வேண்டுமா? மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு, சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி, ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு, ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே, நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார், நன்றாய் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால், ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு, தெளிவா கேளுங்க, தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த யூதர்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் இன்றைக்கு புறஜாதியாலிருந்து உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியாராகிய புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு இந்த வேத வசனம் ஐயா, இன்றைக்கு பவுலால இன்றைக்கு தேவ ஆவியானோட கொண்டு வச்சு உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியா இருந்த நமக்கு என்ன செய்தாம் அது ரட்சிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு அனுப்பப்பட்டு கர்த்தருக்கு ஆண்டவருக்கு நன்றி சொத்தோம் ஐயா, கைதட்டி நன்றி சொத்தோம் என்று ஆவியானவர் பவுல கொண்டு வச்சு எழுதப்பட்ட காரியம் அது சாதாரணமானது அல்ல. உன்னுடைய கண்ணீர் நிறைஞ்ச பள்ளத்தாக்கு, உன்னுடைய பாக்கம் கண்ணீர் நிறைஞ்ச வேதனை நிறைஞ்ச மரணம் நிறைஞ்ச உன்னுடைய வாழ்க்கைய அதனை துருவ நடந்து ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றணும் என்றா பவுளுடைய காரியத்தை நீ கைப்பிடி, அதை கடைக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில என்னதான் போகுது பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நீ நடப்பியண்டா. அப்ப பவுல் சொல்றான், புறையாதிகளுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், அவர்கள் எல்லாம் என்ன செய்வார்களாம், அவர்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பவுல் தெளிவா சொல்லுகிற காரியம் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு அடுத்த கீழ வசத்தை வாசிங்க, முதல்ல அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும், செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள், உங்களுக்கு தெரிந்திருக்க ஐயா, நீங்களும் நானும் செவி கொடுப்போம் என்று நாங்க அது அவர் எழுதப்பட்ட பொழுது நாங்க செவி கொடுக்கவில்லை, எங்களுக்கு தெரியல தெரியாது. ஆனா ஆவியானவர் தெளிவா ஒரு தீர்க்க தரிசனமா போட்டுட்டார். என்ன, என்னுடைய புறையாதி இருந்த என்னுடைய இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனம் ஆக்கப்படுவார்கள், நீ எழுதப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள், பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று சொன்ன உடனே யூதர்கள் என்ன செய்தார்கள், இப்படி அவன் சொன்ன பின்பு, சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே, தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு, மிகவும் தர்க்கம் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள், போய்விட்டார்கள். அல்லேலூயா ஐயா, போறவர்கள் போகட்டுக்கும், இருக்கிற புறையாதியா இருந்த நம்ம என்று ஆவியானவர் என்ன செய்தாராம், பவுல் ஊடாய் தேவ பாக்கோ நிருபங்களை எழுத வைச்சார். எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது இந்த நிருபம், அங்கிலியால கட்டப்பட்டு சிறைச்சாலையில. அதனாலதான் கொலோசியர் முதலாம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்தை வந்து வாசிக்கமா, கொலோசியர் முதலாம் அதிகாரம் 1 இருந்து வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே, சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும், பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும், தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு
பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் போதும். இந்த பக்கம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய கண்ணீர் நம்முடைய பாக்கம் கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்க துருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள தக்கதாய் பாக்கம் பவுல் சொல்லுற காரியம் என்ன, உங்களுக்காக வேண்டி நீங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இதை நீ கைப்பிடிக்கிறபடினால உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியமானாலும் சரி அதிலிருந்து நீ விடுதலாக்கப்பட்டு நீ பாக்கம் பரலோகத்தில் இருக்கிற ஆசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ள தக்கதாய் என்னுடைய தேவனிடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், துதித்து வேண்டுதல் செய்கிறார்கள். அதற்காகத்தான் 27, 28, 29 சொல்லுகிறார் பவுல் தெளிவா, அதற்காக எந்த மனுஷனையும் அவன் புறையாதியாரா இருந்த எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஐயா நீ எந்த சூழ்நிலையில் இந்த மாலை காலவழியில் ஓடி வந்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில என்ன பார்க்க என்ன சத்தம் என்ன பதில் உனக்கு கிடைச்சிருக்குது, மரணம் தான் முடிவோ அல்லது பார்க்கும் இனிமேல் முடியாது என்று சூழ்நிலையோ அல்லது பட்டு போய் கிடக்கிறதான ஒரு காரியமோ இல்லைண்டா இல்லாமல் போன ஒரு காரியமோ, ஆனா சொல்ற பவுல் தெளிவா சொல்லுகிறான் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்ப தெளிவா தெரியும் இந்த தேவ சுவிசேஷத்தை ஏற்று ரட்சிக்கப்பட்ட புரதியாதியா இருந்த எந்த மனுஷனா இருந்தாலும் சரி எந்த கண்ணீர் நிறைய பாதையில நடந்தாலும் அவன் தெளிவா சொல்லுற காரியம் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி பார்க்க கொஞ்சமாக அல்ல எப்படிப்பட்டவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து யார் அறிவித்து இயேசுவையே இந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் இந்த சத்தியத்தை நம்பி இருக்கிறாய் என்னை பார்க்க இந்த சங்கிலினால் கட்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து எழுதப்பட்ட வசனத்தை நீ நம்பி இருக்கிறபடினால அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா கைதட்டி பார்க்கிறோம் பவுலுக்கு நன்றி செலுத்துவோம். ஐயா அருமையா தேவலையே பவுல் எங்களுக்கு தெளிவா எழுதி வச்சுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது ஆவியின் ஜீவனமானது. உங்களோட வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியின் ஜீவனமா எப்படி காணப்படுதோ அதே போல அவர் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு ஆவியின் ஜீவனமாய் நம்முடைய வாழ்க்கையில பலன் செய்கிறதாய் காணப்படுது. அதனால சொல்ல எந்த மனுஷனையும் அப்ப தெளிவா எங்களுக்கு தெரியும் அவர் எடுத்தோன்னு எங்களை கொண்டு டொப்பில போட இல்ல பார்க்க ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஒவ்வொரு படிப்படியா இந்த பார்க்கும் இந்த பவுல் ஆவியான ஊடாய் பார்க்கும் இதை எங்களுக்கு கற்று தந்திருக்கிற ஒரு மனுஷன் தெரியுமா பார்க்கும் அப்போஸ்தலர் புத்தகம் 16 அவனோட வாழ்க்கையில வந்தது பார்க்கும் கொண்டு போய் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை பார்க்க சொல்லி ஜூதர்களை கலங்க பண்ணி திருஷ்டாந்தப்படுத்திக் கொண்டிருக்கிற வேலைகளில் வீதிகளில சந்திகளில போய் தேவனை சுவிசேஷமாய் அறிவித்த வேலைகளில் அவனுக்கு கிடைச்ச பரிசு ஜெயில் தான் சிறைச்சால 16:24 இந்த வாசிங்க அவன் இப்படி கட்டளை பெற்று அவர்களை உட்காவலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு அமரத்திலே மாட்டி வைத்தான். அப்பொழுது ஜனக்கூட்டம் கூட்டி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின் அடித்த பின்பதாய் அப்ப உங்களுக்கும் எனக்கு தெரியும் எங்கட வாழ்க்கையில பவுல் எழுதுற தெளிவான ஒரு காரியம் பார்க்கும் தேவை அற்ற காரியத்துக்கு அல்லது ஆண்டவருக்காய் பாடு அனுபவிக்கிற பொழுது கிடைக்கிற இந்த தண்டனைகள் பார்க்க உங்களோட வாழ்க்கையில நெருங்குற பொழுது இயேசுக்காய் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட பின்பதாய் உங்களோட வாழ்க்கையில என்ன வேதனைகள் உங்களுக்குள்ள உண்டாகுதோ செய்ய வேண்டிய ஒரு காரியம் அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமா காக்கும்படிக்கு சிறைச்சாலை காவனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை காவலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். நடுராத்திரி பவுலும் சீராவும் ஜபம் பண்ணி இன்றைக்கு பார்க்கும் பவுல் தெளிவா சொல்லுகிறான் எந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷருக்கு புத்தி சொல்கிறேன் என்ன நடு சாமத்துல பார்க்கும் சரி பரி 12 நடு சாமத்துல என்னை கட்டி போட்ட சூழ்நிலையில் நான் செய்த ஒரே ஒரு காரியம் நடு ராத்திரியிலே அழுகதான்
அழுக நிறைந்த பள்ளத்தாக்கு தான். இந்த அழுக நிறைந்த பள்ளத்தாக்கை நிறுத்தை எப்படி மாற்றினேன், அதான் காரியம் ஐயா. இந்த அழுகை நிறைந்த பள்ளத்தக்க நீரூட்டை மாற்றினாத்தான் நீ பலத்தின் மேல் பலனடைந்து பாக்கும் சியோன்ல காணப்பட முடியும். அல்லேலூயா. கண்ணீர் வருகிறது என்றதுக்காக வேண்டி சோர்ந்து படுத்திருப்பேன் என்று சொன்னான். எலியா போல சூற செடிகள் தான் படுத்திருக்கணும். ஆண்டவரே வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தூதன் வந்து ஊழியனை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தான் தள்ளப்படுகிறோம் அல்ல. ஒரு காரியம் ஆண்டவர் மரண சூழ்நிலை வருது, கண்ணீர் பயப்படாத ஐயா பக்கம் அதை நீ உருவ நடந்து எப்படி தேவ வசனம் தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் இந்த பக்கம் இந்த பின் சந்ததியாக நமக்கு திருசந்தமா எழுதி வச்சுக்கிறேன். இந்த தெய்வம் அப்ப தெளிவா பாருங்க. அப்ப சாமத்து அப்படி அதை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். வேற ஒரு வழியும் இல்ல, துதித்து பாடினார்கள். துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எதுவே சொல்ல முடியும் ஐயா. இந்த ஆண்டவரை பார்த்து துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சத்தம் அந்த ஜெயில் சிறைச்சாலையில காவலில் வைக்கப்பட்டவர்கள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், இந்த சூழ்நிலையில இருக்கிற பொழுது உங்களை பார்க்கோம் அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு பார்க்கும் நீரூட்டை மாற்றப்பட வேண்டும். நீரூட்டா உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த நூறு புறப்பட்டு தேண்டா அதை சுற்றி இருக்கிற அது போகிற இடம் எல்லாம் ஆசுவாதம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். பார்க்கோம் ஒவ்வொரு சோர்ந்து ஒவ்வொரு பட்டு கிடக்கிறதும் உயரடையும். அப்பாருங்க, அவர்கள் தங்களுடைய கண்ணின் நிறைந்த பள்ளத்தாக்கை பார்க்கும் துதியின் நீரூட்டாய் மாற்றினார்கள். பவுல் சீலாவும் அந்த நீரூற்று வெளியில புறப்பட்டு போகுது எப்படி, துதியாக பாடலாக துதித்து பாடினார்கள். இது புறப்பட்டு போகிற பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அப்படி வாசிங்க. சடுதிலே சிறைச்சாலை அசைபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அருமைத்தவளே, ஏன் இன்றைக்கு பார்க்கும் இந்த பார்க்கும் பூமி அசையத்தக்க துதிகள் ஏன் இல்ல சபைகள்ல? ஏன் இந்த அற்புதம் இல்ல? எந்த இடத்துல பார்த்தாலும் துதி குறைஞ்சு ஆராதனை குறைஞ்சு பக்கம் ஏனோ தானோட அனாவசியமான காரியங்கள் எழும்புறத பார்க்க முடியும். யார் தேவனை துதித்து பாடுகிறாளோ, எந்த சபை தேவனை துதிச்சு ஆராதிக்குதோ, அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி. என்னையா பூமி அதிர்ச்சி, பூகம்பமே உண்டாகத்தக்கதாய் என்ற கர்த்தர் அதை செய்யத்தக்கதாய் உன்னுடைய துதியின் வாயில இருக்கிற வல்லமை அவ்வளவு பெருசாய் காணப்படும். அல்லேலூயா. எந்தெந்த தேசத்திலேயோ இருந்து எப்படியோ போன் அடிச்சு சொல்றார்கள், ஐயா இந்த இடத்துல நடக்கிற துதி ஆராதனையினால எங்களுக்கு பெரிய விடுதலை, கேன்சர் மாறுது, வியாதிகள் மறையுது, பிசாசுகள் ஓடுது, சேவின கட்டுகள் அலறுது. ஏன், இந்த இடத்துல ஒரு துதியின் ஆராதனை இந்த இடத்துல அனுதினமும் எழுப்பிக் கொண்டிருக்கிறபடினால் அப்படி என்று ஆண்டவர் கைதட்டோம். ஒரு துதிக்கிற ஒரு தேவ தாசனை என்று ஆண்டவர் நமக்கு தந்திருக்கபடி. அல்லேலூயா. இல்லைன்னா நாங்களும் மற்ற சபையில போல பார்க்க ஒரு செத்த சபையா தான் இருக்கோம். அமைதியாய் வந்து அமைதியா போராத்தான் சொல்லுது. அதை கேட்டுக்கொண்டிருக்க பொழுது துதிச்சு பாடின பொழுது பூமி அஸ்திபாரம் என்ன செய்துச்சாம், சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அறிந்தது அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அப்ப உங்களுக்கு எனக்கு தெரியும், ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் துதிக்கிற ஒவ்வொரு துதியிலையும் அந்த பூமியில இருக்கிற வல்லமையை விட, அஸ்திபாரத்தில் இருக்கிற வல்லமையை விட உன்னுடைய துதியின் வல்லமை முதலாவது பெருசையா. அந்த துதியின் வல்லமைக்கு துதியின் சத்தத்துக்கு எழும்புறதான உன்னுடைய பாக்கம் நீர் ஊட்டுக்கு எந்த விதமான பாக்கம் அஸ்திவார பலம் உள்ளதா இருந்தாலும் அஸ்திவார ஒரு மனுஷன் பார்க்க முடியாது, அடியில இருக்கும். அப்ப உனக்கு தெரியாத ஒரு பிரச்சனை இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் பயப்படாத துதிச்சு பாடு. அது உன்னை கண்டு அலறி ஓடத்தக்கதாய், உன்னுடைய பாத படியில வந்து அமரத்தக்கதாய் இந்த துதி செய்யும். அல்லேலூயா. அதிர்ந்தது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய் இந்த நீரூற்று புறப்படுகிற பொழுது எல்லாருடைய கட்டுகளும் இந்த நீரூற்று இதை கேட்ட அத்தனை பேருடைய கட்டுகளும் என்ன செய்யும் கலந்து போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு உங்க துதியில மறைஞ்சிருக்கிற வல்லமைகள் மட்டும் பார்க்கும் விடுதலை தருகிறது மட்டுமல்ல, ஐயா தெளிவாய் உன் கண்ணுக்கு முன்பதாய் உன்னை கட்டி இருக்கிற அந்த சங்கிலி, அந்த வியாதி, அந்த வேதனை, அந்த மரண படுக்கை எதுவா இருந்தாலும் சரி பயப்படாத, உன்னோட துதிக்க முன்பதாய் அது சரண்டர் ஆகி உனக்கு விட முன்பதாய் கீழே விடும். அதை துறக்க ஒரு தூதன் வரப்போறது அல்ல, அதை திறக்க இந்த இயேசு வரப்போறது அல்ல, அதை திறக்க கட்டினவன் பூட்டினவன் வரப்போறது அல்ல. உன்னுடைய துதியின் வல்லமையை கண்டு அவ்வளவும் பாதபடி ஆகும். அதே போல கலண்டன சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து
சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டிருக்கிறதை திறவுண்டதை கண்டு ஐயா புறஜாதி ஜனங்கள் மட்டுமல்ல எந்த மனுஷர்கள் எல்லாம் பெரியவர்களாய் காணப்படுறாளோ யூதராய் காணப்பட்ட அந்த ஜனங்களை சிறைச்சாலை தலைவர்களே அதை காணும்படிக்கு புறையாது உன்னிடத்துல நடக்கிற வல்லமைய இந்த தேசத்து ஜனமெல்லாம் அறியும்படிக்கு இந்த கர்த்தர் உன்னுடைய துதியை கொண்டு வச்சு செய்யத்தக்கதாய் உன்னுடைய துதியில ஆண்டவர் அவ்வளவு வல்லமை வச்சுக்கலாம் தெரியுமா அல்லேலூயா இரண்டு போய் கிடக்குது அது ரெண்டு வசனம் கீழே பாருங்க அவர்கள் என்ன தீபங்களை கொண்டு வர அதுல ரெண்டு வசனம் கீழே விடுவாசிங்க அவர்களை வெளியே அழைத்து வந்து அதுக்கு மேல 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 அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி போய் பாருங்க இரண்டு வீடுதான் இரண்டு அறைகள் தான் அவருடைய வாழ்க்கையை இருண்டு போனது துதி எந்த மனுஷன் தீபம் எல்லாம் அணைத்து தீபம் எல்லாம் இல்லாதபடிக்கு இருட்டுக்களை போட்டார்களோ அந்த மனுஷனுடைய அந்த இடத்துல தீபத்தை கொண்டு வர தக்கதாய் உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்க தக்கதாய் இந்த கர்த்தர் உன்னுடைய துதியில அவ்வளவு பெரிய வல்லமை வச்சுக்கிறார் தேவன் தானே நீ ஆராதிக்கிற சுதிக்கிற தெய்வம் தெரியுமா அதனாலதான் பவுல் தெளிவா சொல்லுகிறான் எனக்குள்ள எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி கிறிஸ்துக்குள்ள தேர்றவனாய் நிறுத்தும்படிக்கு ஐயா பவுலே இது எப்படி ஆகும் பிலிப்பியர் 4:13 சொல்லுவான் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பாக்கோ பவுல் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது ஐயா உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எப்படி கிறிஸ்துவை பலப்படுத்த முடியும் தேவ வார்த்தை தான் இந்த வார்த்தையை நீ பலமாய் படிச்சு என்று சொன்னான் முதலாவது உள்ள வாய்ச்சது போல இவர்கள் ரட்சிக்கப்பட்டு அதை கைப்பிடிக்கிற பொழுது கடைப்பிடிக்கிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி தான் எவ்வளவுதான் தோல்வி வந்தால் நீ பயப்பட மாட்ட தெரியுமா எவ்வளவு தோல்வி வந்தாலும் பாருங்க ஆரம்பத்தில் ஆரம்பமான காரியமே இந்த சிறைச்சாலையில இப்படி இருக்கிற பொழுது துதிச்சு பாடி அதிலிருந்து பூர்ண விடுதலை கொண்டு வரத்தக்கதாய் வழிகாட்டினான் அதோட பேதுரு இந்த பவுலின் ஆசை முடிஞ்சுதா ஏண்டா நீரூற்று கொஞ்சத்தோட இருக்க போறதல்ல புறப்பட்டு பரவி போகும் அந்த பார்க்கிறோம் இதோட அப்போஸ்தல பார்க்கோம் அந்த 16 அதிகாரத்தோட அவன் விட்டிருந்தா அந்த ஒரு காரியத்தோட அவன் முடிஞ்சிருக்கான் இங்க தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னான் 28 திரும்ப அங்கால வரைக்கல அவன் அதை பார்க்கும் சங்கிலால கட்டப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கான் ஐயா இன்னைக்கு எழுதப்பட்ட அவனுடைய கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை சங்கிலிதான் அநேக அடிகள் தான் அநேக வேதனைகள்லாம் அநேக உபத்திரவங்கள் தான் மறித்து விட்டான் என்று சொல்லி கூட போட்டு விட்டு போனார்களாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஜெயில போயிருந்து எழுதுகிறான் பரிசுத்த வான்களுக்கு எழுதுகிறதாவது என்னுடைய பிதாவாகிய தேவனை துதிக்கிறேன் எழுதுகிறதாவது பார்க்கும் உலகத்துல பரிசுத்த வான்களை அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்ன கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடுவது அழுகை நிறைஞ்ச பள்ளத்தாக்கு நிறைஞ்ச மனுஷன் எழுதுகிற அனுப்புகிற அருமையான தேவனை பார்க்கும் இந்த நீரூற்று என்ன சொல்லுதான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்ப சமாதானம் உண்டாவதாவது சொல்லத்தக்கதாய் இந்த அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் மாற்றி அமைச்சாரு ஹல்லேலூயா அதான் தெளிவா சொல்றான் எனக்குள்ளே வல்லமையாய் அப்ப ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளுக்கு தெரியும் நீ துதிக்கத்தக்கதா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறைகள் எல்லாம் மாற்றப்படத்தக்கதா கிடைக்கக்கூடிய ஒன்று அடுத்த பரிசுத்த ஆவியானவர் யா இந்த பரிசுத்த ஆவியான உனக்குள்ள வந்துட்டா எந்த மனுஷனையும் பிராசம் அனுபவிக்க உன்னால முடியும் நீ சொல்ற வார்த்தையில அற்புதம் உண்டு நீ சொல்ற வார்த்தையில அதிசயம் உண்டு தெரியுமா அருமையா தேவையில்லையே இந்த இடத்துல சிலவாள நீங்க நினைக்க மாண்டவர தூரத்திலிருந்து பார்க்கவர நினைக்கிறோம் ஐயோ இந்த இடத்துல எங்களை போக வழி இல்லையே அல்ல இந்த பார்க்கும் இந்த துதி ஆராதனையில கலந்து கொள்ள வழி இல்லையே அருமையா தேவையில்லையே அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தெரியுமா தூரத்துக்கும் தேவனா இருக்கிறவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவரே உம்முடைய நான் துதிக்கிறேன் துதிச்சு பாரு இந்த ஆண்டவர் அற்புதம் செய்வார் தெரியுமா பாங்க இந்த காரியத்தோட விடாதபடிக்கு ஒவ்வொரு பக்கம் சிறைச்சாலையிலையும் இருந்து எழுதினான் எழுதப்பட்ட படியினால தான் ஐயா இன்றைக்கு உலகமே உங்களுக்கு தெரியும் ஒரு தேசத்து ராஜா ஆகாசுவரண்டா அவன் தந்த தேசத்தை தான் ஆசுவிக்க முடியும் தந்த பிரச்சைகளை தான் சொல்ற வார்த்தையின்படி அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் ஆசுவைக்கப்படுவார்கள் ராஜா அரண்மனையிலிருந்து ஆஸ்வதிக்கிற பொழுது அவன் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து ஆசுவைக்கப்படுகிற பொழுது அந்த வார்த்தை கனமுழுதாய் சென்று அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்குது அன்றைக்கு இந்த பக்கம் ராஜாக்களுக்கு சிங்காசனம் அல்ல அரண்மனை அவர்களுக்கு பெரிய காரியமா அந்த இடத்துல போகிற வார்த்தைகளை கனம் பண்ணி செய்து முடிக்கதியாக இருந்தான் இன்னைக்கு பவுலுக்கு உலக பார்வையில அது ஜெயில் தான் ஐயா தேவன் பார்வையில் அது பார்க்கும் அவன் அந்த ஜெயில தன்னுடைய சிங்காசனமாய் மாற்றினான் தெரியுமா தன்னுடைய உன்னதமான தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணின இந்த தெய்வத்தோட கூட இருக்கிறேன் என்பதை அவன் தெளிவாய் அறிந்தபடினால
எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலம், சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, நான் எழுதின ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்க்கும். ராஜா தன்னுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றாக இருந்தா இன்றைக்கு உலகம் எல்லாம் ரட்சிக்கப்படும் படிக்கு அருமையா தேவளே சிறையில இருந்து எழுதப்பட்ட வார்த்தை அது பார்க்கும். அன்றைக்கு அவர்களுக்கு சிறை பவுலுக்கோ அது பெரியோரும் உலகத்துல உன்னதமான தேவன் தனக்கு தந்த ஒரு அரண்மனையாய் அதை நீரோட்டாய் மாற்றின ஒரு மனுஷன். அதனாலதான் உலகத்தையே ஆளுக செய்கிற தெய்வம் பவுலாய் ஊடாய் எழுதப்பட்ட இந்த வசனத்தை வைத்து எந்த மனுஷன் உலகத்துல யாரெல்லாம் இதை நம்புகிறார்களோ, எந்த புரையாதியா இருக்கலாம், எந்த யூதர்களா இருக்கலாம், பவுல் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தை யார் நம்புகிறார்களோ அவர்கள் பூர்ண விடுதலை அடையத்தக்கதாய், பலத்தின் மேல் பலம் அடையத்தக்கதாய், சியோல வந்து அடையத்தக்கதான சகல காரியத்தையும் இதற்குள்ள அடக்கி எழுதி வச்சுக்கா தெரியுமா. இன்றைக்கு பவுல் எழுதவே இல்லையண்டா, சிறை வாழ்க்கை வர இல்லையண்டா, புதிய படி இல்லாம போயிருக்கும் ஐயா. இன்னைக்கு இந்த புதிய பாடு நம்முடைய கையில தவழுதே ஐயா, உன்னுடைய வாழ்க்கையில மின்னுகிறே, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை தந்ததே, உன்னுடைய வாழ்க்கையில வந்த கட்டுகளை உடைச்சதே, காரணம் அவர் எழுதப்பட்ட ரத்த உடன்படிக்கை எழுத்து, அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியார் எழுத படினா தெரியுமா. தைரியப்படு, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த கண்ணீர் தான் என்னுடைய வாழ்க்கையில முடிவோ, இரண்டின் தொல்லை எந்த விதியானதோ உன் பிள்ளை நான், சில பேர் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடும், உமை வேண்டிரே என் விண்ணப்பம் நிறைவேறுமா, உம் பிள்ளை நான் உமை வேண்டுகிறேன், உம் பிள்ளை நான் உமை வேண்டுகிறேன், என் விண்ணப்பம் நிறைவேறுமா, என் விண்ணப்பம் நிறைவேறுமா, உமை வேண்டுகிறே, உம் பிள்ளை நான் உமை வேண்டுகிறே, கடனின் தொல்லை என்னை வாட்டுதே, உறவின் தொல்லை என்னை நெருக்குதே, கடனின் தொல்லை என்னை வாட்டுதே, உறவின் தொல்லை என்னை நெருக்குதே, இரண்டின் தொல்லை எந்த விதியானதோ, இரண்டின் தொல்லை எந்த விதியானதோ, உம் பிள்ளை நான் உமை வேண்டுகிறே, உம் பிள்ளை நான் உமை வேண்டுகிறே, என் கண்ணீரே தேசங்களே தெரியுமா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி பயப்படாத, துதிக்கிற ஒருவனை கூட அவருடைய துதி விடுவியாமல் இதுவரைக்கும் போனதில்ல, இனிமேல் போக போறது அல்ல ஐயா. இந்த தேவன் பார்க்கும் ஐயா எப்படி அன்றைக்கு செய்த இந்த தேவன், அன்றைக்கு பவுல விடுவித்தவர், அன்றைக்கு சீலா விடுவித்தவர், இன்றைக்கும் இன்று ஆண்டவர் விடுவிச்சு கொண்டே இருப்பார். காரணம் உன்னோட துதியில ஆண்டவர் அவ்வளவு வல்லமை தந்த தெய்வம் தெரியுமா ஐயா. அதோட விடாதபடி பாருங்க, ஜோனாவை எடுத்து பாருங்க. ஜோனா என்ன செய்யறான், போய் கடல்ல போய் கப்பல்ல போய் கடல்ல கப்பல்ல இருந்து என்ன செய்யறான், அன்னைக்கு போடப்பட்டுட்டான். போடப்பட்ட உடனே ஜோனாவை வந்து ஒன்று விழுங்கிச்சுது, என்னவா நெத்தலி மீன், என்ன விழுங்குது பெரிய பெட்டிஸ் அது விழுங்கினோம்னா யோனா உள்ள போயிட்டான். ஜோனா ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருக்க வாசிக்கையா, யோனா ரெண்டு விண்ணப்பம் பண்ணி
நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தெளிவா பாருங்க, இந்த நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்களுக்கு நெருக்கம் வருகிற பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம், கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். உத்தரவு அருளார் என்ன? ஜோனா கூப்பிட்டான், கர்த்தாவே இதோ இருக்கிறேன். தர்சீல் அவ்வளவுதான், ஒரு பதிலும் இல்ல. அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன செய்தாராம்? உத்தரவு அருளினார். உத்தரவு இருக்கிறேன்டாப்பா. நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். பாதாளத்தின், அதுக்கு பிறகு இன்னும் கொடுமையா போச்சு, கொடுமையான பிரச்சனை மாட்டுப்பட்டான். அதுல இருந்து என்ன செய்யறான்? வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டான். நீர் என் சத்தத்தை கேட்டீர். கேட்கிறேன் ராசா, ஒண்ணு செய்ய மாட்டார். கூப்பிடைக்கல, இதோ என்ன செய்யறான்? இருக்கிறான், கூக்குரலிடுறன், கேட்கிறன். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே, ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. எல்லாம் சூழ்ந்து கொள்ளுது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் திரண்டது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். புலம்புகிறார். ஜோனாவுக்கு ஜோனாவே சொல்லுகிறான், ஜோனாவே என்னவாம்? பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை. அட ஜோனாவே, உனக்கு வருகிற கிருபையை நீ என்ன செய்றாய்? நீயே போக்கடித்து போடுகிறாய். தேவன் எழுதப்பட்ட வசனத்துக்கு பார்க்க மாறா நாங்கள் இதைத்தான் செய்தாலும் அவருடைய கிருபையை போக்கடிச்சு கொண்டே இருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்றது, நானோவெனில் துதியின் சத்தத்தோட, துதியின் சத்தத்தோட, சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை, பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பத்து என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஐயா, கூப்பிட்டாலும் அவர் கேட்கிறார், கூக்குரலிட்டா இதோ இருக்கிறார். ஆனா பதில் இல்லையே, எப்பொழுது பதில் வருதாம்? சத்த பலி, கர்த்தருடைய ரட்சி பாண்டவரே, அது உம்முடைய தாண்டவரே. விழுங்கி அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மீன் தான் ஐயா, அவனுடைய சரித்திரத்தையே அழிக்கக்கூடிய பிரச்சனை தான் அது. அவனுக்கு கப்பலாய் மாறுச்சு தெரியுமா? ஜோனாவுக்கு அது கப்பலாய், எப்படிப்பட்ட கப்பல் ஐயா? நீர்மூடி கப்பலாய் மாறுச்சு தெரியுமா உனக்கு? இவ்வளவு நல்ல ஆசுவம் பாருங்க. இவரைக்கு மேலால போகிற பொழுது கடல் வந்துச்சு, கொந்தளிப்பு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. தூக்கி தண்ணிக்கு போட போட்டுட்டாங்க. துதி பலி செலுத்தின உடனே அவனை மரிப்பிக்க வேண்டியது அவனுக்கு நீர்மூடி கப்பலாகி அவனை சுமந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேசத்துல கொண்டு போய் அவனை என்ன செய்யாம் சேர்த்துது. நீ நானும் துதிக்கிற துதி ஆண்டவரே, மரணப்படுக்கதான் டாக்டர் கைவிட்டுட்டான், முடியாதுன்னு சொல்லிட்டான். அல்லது அவனுக்கு அந்த மூளைக்கு இது எப்படிப்பட்ட வியாதியை கண்டே பிடிக்கலாம யோசிச்சு ஆண்டவரை குழம்பிக்கொண்டு இருக்கிறாங்கள். ஆனா பவுல் சொல்றான், எந்த மனுஷனை கிறிஸ்துக்கள் தேர்ந்தனா நிறுத்தும்படிக்கு அவரே அறிவிச்சு எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணத்தக்கதா. ஐயா, டாக்டர் சொல்லுவான் முடியாது, ஆனா வேதவசனம் சொல்லுது அது முடியும். எப்படி உபதேசம் பண்ற? எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறார் என்ற பரிசுத்தாவின் பலத்தின்படி இந்த வேளை உனக்கு சொல்லுகிறேன் ஐயா, அது முடியும் என்று ஆண்டவரால. என்ன துதி? அது கொண்டு போய் கக்கி கொண்டு கரையில போட்டு இருக்க வேண்டிய சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்கக்கூடியது உன்னுடைய துதி. அந்த அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை அவன் நீரூட்டாய் மாற்றினபடினால 120,000 பேரை காக்கத்தக்கதாய் அவனுடைய நீரோட்டம் புறப்பட்டு போச்சு தெரியுமா? போய் புலங்கினான். ஆண்டவர் செய்கிறார், இப்படி மனம் திரும்ப எல்லாரும் மறிக்க போறீர்கள். ஆடு மாடு மிருகம் முழுக்க ஜனங்களே 120,000 பேர் என்றா, ஆடு மாடு ஜீவன்கள் என்கிற ஜீவங்கள் எல்லாம் என்ன செய்யாம் உபவாசம் பண்ணி தப்பிச்சது. அவன் எரிச்சல் கொண்டானோ இல்ல, அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. அவர் சொன்ன வார்த்தை அவனுடைய அழுகைன்ற பாக்கம் பள்ளத்தாக்க நீரூட்டாய் மாற்றினபடினால கீழ்படிஞ்சான். கீழ்படிஞ்சபடினால புறப்பட்டு போனான். தன்னுடைய நீரூற்றை அனுப்பிவிட்டான், அவுட்டு விட்டான். நீரூட்டு போச்சு, ஜனங்கள் கேட்டார்கள், பெற்றார்கள், உபாசம் பண்ணார்கள், ஜபித்தார்கள். வர வேண்டிய அழிவுல இருந்து அவ்வளவு ஜனமும் தப்பிச்சு தெரியுமா? அல்லேலூயா, கேதத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஐயா. அதோட விடாதபடி உங்களுக்கு தெரியும் பார்க்க, தாவீது துதிக்கிறதுக்கு பேர் போன வீரன் தெரியுமா? முழு அண்ணன்ல இருந்து அம்மாவில இருந்து பெற்ற தகப்பன்ல இருந்து கைவிட்டாங்க. போ, உனக்கு என்ன தகுதி? ஆடு மேய்க்கிறதா, அதுதான் உனக்கு தகுதி. புறப்பட்டு போயிட்டான். அங்க அபிஷேக ஆராதனை, இவனுக்கு இஞ்சால ஆடுகளுக்கு பின்னால போகிற ஆராதனை. என்ன ஆராதனை? ஒவ்வொருவரும் போ பார்க்கும், தீர்க்கதரிசிக்கு முன்பதா வருகிறார்கள் ஏழு பேரும்.
ஒவ்வொருவருக்கு முன்பு ஆராதனை நடக்குது. இவன் புறப்பட்டு போகிறான், சிங்கம் வருது, சிங்கத்தோட ஆராதனை, கரடி வந்துச்சு, கரடி ஒரு ஆராதனை. என்ன சிங்கத்தை கத்தருடைய பலத்தினால் எனக்குள்ள வல்லமையா கிரியை செய்யற அவருடைய பலத்தின்படி சிங்கத்தை கிழிச்சு போட்டான். ஐயா தெரியுமா, கரடியை கழிச்சு போட்டான். காரணம் என்ன, எந்த காட்டில் இருந்தாலும் துதி, எந்த சிங்கமான பிரச்சனை வந்தாலும் துதிச்சு ஆராதி, அபிஷேகத்தை தேடி ஓடி போய் அந்த இடத்துல துதி வரவில்லை, அந்த இடத்துல ஆராதனை வரவில்லை, தேவனை புகழவில்லை அவர்கள். அதனால கிடைக்க வேண்டிய எல்லாம் இல்லாம போச்சு தெரியுமா, ஒருவர் கூட பெற்றுக் கொள்ளவில்லை. காட்டுக்கு அனுப்பப்பட்டவன் பார்க்கும் வேட்டையாடக்கூடியவன், காடுகளுக்கு பின்பதாய் பார்க்கும் ஆடுகளுக்கு பின்பதாய் அலைஞ்சு கொண்டு திரிஞ்ச அலட்சியம் பண்ணப்பட்டவன் தான் பார்க்கும். எல்லாவற்றையும் மேற்கொண்டான், எல்லாவற்றையும் அதுக்கு செய்யக்கூடியது என்ன தைரியமா. இந்த ஏழு அண்ணன்மாரையும் ஏழு பெரிய பராக்கிரம சாலையிலையும் பார்த்து, ஐயா நீ உன் இப்படி சத்ரு இடத்துல வருகிற பொழுதால சிங்கம் கரடி வந்தா நீ என்ன செய்வேண்டா அவங்க சொல்லுவாங்க, ஒன்றில் தெய்வம் இல்லைன்னா ஓடுவோம். தாவீதை பார்த்து நீங்க கேட்பீங்கடா, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமையை வெங்கை அமிஷக்காரர்கள் எனக்குண்டு, ஓ சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே சொல்லோ, ஆனந்தமே துதிப்பே 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 கொண்டு இருப்பே, ஐயா துதிப்பே துதிப்பே இருப்பே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும், தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலோ, அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு சூழ்நிலை அவனுக்கு காட்டில வந்தும் ஒன்று கூட தாவீதை சேதப்படுத்த முடியவில்லை. அரண்மனைக்கு தாவீதை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏன், அவனுடைய துதி அவ்வளவு வல்லமுள்ளது. அவன் துதிக்கிற ஒரு மனுஷன் தான், கிண்ணறத்தை எடுத்து பாடுகிற ஒரு மனுஷன் தான், தேவனை புகழுகிற ஒரு மனுஷன் தான். ஆண்டவரால் அவனுடைய துதியினால வழி திறக்கப்பட்டது. என்ன, எந்த ராஜாவுக்கு எந்த அசுத்தாவி வர வேண்டுமோ அந்த அசுத்தாவி அந்த ராஜாவுக்கு வந்தது. ஐயா அந்த அசுத்தாவி போகணுமெண்டா, எந்த காட்டுக்கு நீ அவங்களை விட்டு விட்டு எந்த வனாந்திரத்தை விட்டு விட்டு சகோதரம் எல்லாம் அங்க போனீர்களோ அவர்களுக்கு மேல தாவீது உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னா அந்த அசுத்தாவி துரத்தப்பட வேண்டும். அந்த அசுத்தாவி துரத்தப்பட வேண்டும் என்றா தாவீது கிண்ணம் எடுத்து பாடி துதிச்சே ஆக வேண்டும். கத்த போட்ட கட்டளை. துதிக்கிற மனுஷோட வாழ்க்கையில ஐயா பதவி உன்னை தேடி வரும் தெரியுமா. துதிக்கிற மனுஷோட வாழ்க்கையில அருமையா தேவளே, உன்னுடைய வனாந்திர வாழ்க்கை அரச ராஜ வாழ்க்கை மாற்றத்தக்கதாய், உன்னுடைய துதி அவ்வளவு வல்லமுள்ளது, சாதாரணமானது அல்ல. அப்ப சொன்னார், இப்படி துதிக்கக்கூடிய ஒருவன் யாரு, ஈசாக்கி கடக்குட்டி ஒருவன் இருக்கிறான், அபிஷேகத்துக்கு கண் தெரியாமல் போன கடக்குட்டி, சத்துரு பிசாச கலைக்கிறதற்கு இனங்காணப்பட்டான். யோசிச்சு பாருங்க, அபிஷேகத்துக்கு தகுதி இல்லாதவன், சத்ருவை கலைக்கத்தக்கதாய், ராஜாவுக்கு விடுதலை உண்டாக்கப்படத்தக்கதாய் அவன் என்ன செய்தான், இனங்காணப்படான், தேடப்பட்டான், தேடி ஜனங்கள் வந்து அவங்களை அழைத்து கொண்டு போக தக்கதாய் உன்னுடைய துதி உனக்கு செய்யும் தெரியுமா. புறப்பட்டு போனான், கிண்ணத்தை எடுத்து ராஜாக்கு முன்பதாய் பாடின பொழுது கிண்ணத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினே அலக்காளி அவனை விட்டு என்ன செய்யும், ஆவி புறப்பட. பிசாசுக்கு தெரியும் தான் சவுளுக்கில இருந்து கிரியை நடப்பிக்க வழிகிட்டா இவன் என்ன செய்வான், கிண்ணறத்தை எடுத்து தேவனை துதிக்க ஆரம்பிப்பான். துதிக்க ஆரம்பிச்சா துதிக்கிற மத்தியில யார் வருவாராம், தேவன் வருவார். தேவனுக்கு முன்பதாய் சத்ரு நிற்க முடியாது. எத்தனை தடவை பார்க்கும் சவுல் பார்க்கும் தாவீதுக்கு, அவன் சவுல் வீட்டை எடுத்து எறிஞ்சான், மறிக்க கொலை செய்ய தக்கதா அவர் செய்தது ஒன்றுதான், துதிதான். எந்த வனாந்திர வாழ்க்கை இருந்தாலும் துதிச்சு பாடினான். ஐயா இந்த கரிமாதவளே, சத்ரு உனக்கு எந்த விதமாய் அம்புகளை எய்யுது, அது எப்படிப்பட்ட அம்பா இருந்தாலும் சரி, கணவன் அல்ல மனைவி அல்ல பிள்ளைகள் அல்ல உறவுகள், எந்த சூழல் அல்ல வேலை ஸ்தலங்கள், பண பிரச்சனைகள், வேலை இல்லாத திண்டாட்டங்கள், எதுவா இருந்தாலும் சரி, எந்த அம்பை பிசாசு உனக்கு நேராக வச்சு எய்யுதோ செய்யக்கூடியது ஒன்று, துதிதான். நீ துதிக்கிற பொழுது
அந்த ஆயுதம் கீழே போடப்படும். அந்த அசுத்தாவி தன்னுடைய வல்லமையில விட்டு இனங்காணாம ஓடப்படும். ஏனண்டா அந்த அசுத்தாவிக்கு தெரியும் இந்த துதியில எவ்வளவு வல்லம் உண்டு. அசுத்தாவிக்கு தெரியும் இந்த துதிக்கிற பொழுது தேவன் வந்து இறங்குவார். அசுத்தாவிக்கு தெரியும் துதிக்கிற பொழுது ஆணுடைய மகிமை பிரசனம் வந்து விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி அறிமந்தவளே இந்த கூட்டத்தை நீ சேர போகிறாய். யூதர்களை போல புலம்பி விட்டு பார்க்கும் இது சரிவராது என்று சொல்லி அலட்சியம் பண்ணி இருக்க போகிறீர்களோ, அல்லது ஆண்டவரே இந்த பவுலை போல ஆண்டவரை யோனாவை போல ஆண்டவரை பார்க்கவும் இந்த தாவீதை போல உங்களுடைய மகன் ஒரு துதிக்கிற ஒரு மனுஷனா? எனக்கு மட்டுமல்ல காட்டில இருந்து துதிச்ச மனுஷன் அருமையா தேவளே நாட்டையே ஆளுகை செய்யும்படி அந்த கர்த்தர் செய்தார் தெரியுமா? செய்ய வேண்டியது ஒன்று ஒன்று கண்களை மூடி நோய் மிரிப்போம். என்ன காரியம் இந்த வாழ்க்கையில ஆண்டவரே கண்ணீர் கொத்ததாய் காணப்படுதோ? கண்ணீரின் பள்ளத்தாக்கில கடந்து நான் போனவளை கத்தரி தம் தரத்தாலே எங்களை கட்டி அணைச்சி நடத்தி வந்த தெய்வம் தானே ஆண்டவரே. என்ன இயேசுவே உம்முடைய பிள்ளைகளும் இந்த வேளையில துதிக்கிறோம். என்ன கட்டுகள் என்ன வேதனைகள் என்ன துக்கங்களோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இந்த கத்தர் அத்தனையில இருந்து நீர் விடுவிக்கிற ஒரு சீவனுள்ள ஒரு தேவன். எங்கட மத்தில நீர் இருக்கிறவர் ராஜாதி ராஜாவா இருக்கிற கத்தாதி கத்தாவா இருக்கிற என்ற சர்வ வல்லமுள்ள என்ற தெய்வம் உயிரோடு இருக்கிறீர். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லை. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. எந்த பேர் அவரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவரே இந்த சூழ்நிலையோட முடப்பட ஓடி வந்திருக்கிறேன். அருமை தேவளே இந்த லைவில் இந்த உலகத்துல தேசத்துல எந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த சிறைச்சாலையில இருக்கிறனாண்டவரே, இந்த கட்டோட இருக்கிறன், இந்த மரண கட்டு, இந்த வியாதி கட்டு, இந்த பிசாசனுடைய கட்டு ஆண்டவரே, இந்த வேதனை நிறைஞ்ச கட்டு, கணவன் மனைவி பிள்ளைகளுடைய கட்டுக்கள் ஆண்டவரே, தாங்க முடியாத சூழ்நிலை நம்முடைய பிள்ளை இருக்கிறேன். என்னால செய்யக்கூடிய ஒன்று துதிதா, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. போல யாரும் இல்லையே. போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேடிட, உம்மை போல என்னை அடைத்திட யாரும் இல்லையே. உம்மை போல என்னை நிரப்பிட, உம்மை போல என்னை தேடிட, அணைத்திட யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன் என் தெய்வமே. உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன் என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே.
சொல்ல முடியும் ஆண்டவரே, நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத ஒரு தெய்வம், மாறாத ஒரு தெய்வம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்த ஒவ்வொரு கண்ணீர்கள், ஒவ்வொரு வேதனைகள், ஒவ்வொரு பள்ளத்தாக்களையும் என் தேவன் நீர் நீரூற்றாயும் ஆக்கி இருக்கிறீரே. காரணம் பவுல் சொன்னது போல, தேவனே புறையாதிகள் மத்தியிலே விளங்கினதான மகிமை, இன்றைக்கு மகிமே நம்பிக்கை கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு தெய்வம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் என் கர்த்தர் நீர் வாசம் பண்ணுகிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கிற தெய்வமாண்டவரே, கூட இருந்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற வெற்றி ஆண்டவரே, தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் அது மாற்றப்பட்டே ஆகும். ஏன் ஐயா தோல்வி எல்லாம் வெற்றியாய் மாற்றப்படுது? ஏன் தேவனுடைய பிள்ளையுடைய கண்ணிகள் எல்லாம் கழிப்பாய் மாற்றப்படுது? நீர் என்னோடு இருக்கும் போது என் நாளும் வெற்றி வெற்றியே. ஐயா இயேசு என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஐயா தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அறிக்கை பண்ணுவோம். ஐயா நான் தோற்று போவதில்லையே, ராஜா நீர் என்னோடு. அப்பா இயேசு என்னோடு. Hallelujah, 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 hallelujah. Solo. Yes, yeah. Hallelujah. Here and now, 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 here and now. மலைகளை தாண்டிடுவே, தாண்டும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் ராஜாவே சதிகளை முறியடிப்பே. சாத்தானை ஜெயித்திடுவே, எல்லா சதிகளை முறியடிப்பே. சாத்தானை அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது நாடு வெற்றி வெற்றியே. ராஜா இயேசு என்னோடு நாடு வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ எங்கள் தூதியினால் உடைந்திடுமே. ஓ சிறைச்சாலை எங்கள் தூதியினால், இயேசுவின் அபிஷேக ஏறக்குள் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேக ஏறக்குள் நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. எத்தனை சொல்ல முடியும்? இப்ப கண்ண முடிப்போம், கண்ண முடிப்போம். இந்த உரடிய பாடி நாங்க முடிப்போம். சிறைச்சாலை கதவுகளும் கேட்ட வசனத்தின்படி தன்னுடைய கதவுகள் எல்லாம் திறந்து விடும். ஐயா ஏன் தெரியுமா? ஆண்டோட அபிஷேகம் கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறபடினால, அவருடைய பலத்தின்படி நாங்க போராடி பிரியாசப்படுகிறோம். என்ன போராடி பிரியாசப்படுகிறோம்? நான் துதிக்கிற துதியினால என்னுடைய சிறைச்சாலை கதவு எதுவா இருந்தாலும் சரி, அது திறக்கப்படும். என்னுடைய சங்கிலிகள் எதுவா இருந்து பூட்டப்பட்டிருந்தாலும் அதனுடைய வல்லமைகளாம் இழந்து விடும். அதனால நான் என்ன செய்யறேன்? அபிஷேகம் எனக்குள்ளே, வேற ஒண்ணு ஆட வேண்டாம். அபிஷேகம் எனக்குள்ளே என்ன பாருங்க, ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இது கட்டாயம் செய்ய தெரியும் தானே? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் ஆடே இல்ல, வந்த கட்டோடு தான் போவேன். சிறைச்சாலை பூட்டப்பட்டா பூட்டப்பட்டதான். வசனத்தை கேட்டு மாய்ச்சறிங்க தானே? கண்டார கண்டும் காதார கேட்டும் அவர்கள் உணராமல் இருக்கிறபடியினால அந்த சுவிசேஷம், அந்த ஆசீர்வாதம், அந்த சத்தியம் எல்லாம் புறையாதிகளா இருந்த நமக்கு என்று ஆண்டவர் தந்து அவைகளை அனுபவிக்கிற பொழுது எங்களுக்கு வெற்றி சிறந்து தருகிற தெய்வம் ஐயா. அல்லேலூயா. சொல்ல ஆரம்ப ஆயத்தமா இருக்கிறீங்க. இந்த ஒரு அடி தான், கணக்கு அடி இல்ல. இல்லண்டா ஏதோ ஒரு அடியாவது என்ன செய்யும்? ஒரு அடி தான், கணக்கு அடி இல்ல. எவ்வளவு? ஒரு அடி. 1 2 3 4 சிறைச்சாலை கதவுகளும் என் புதியினால், சொல்ல சொல்ல சிறைச்சாலை என் புதியினால் அபிஷேகம் எனக்குள்ளே.
நான் ஆடி பாடி அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்தேன். அல்லேலூயா 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 மாரி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா தெரியுமா? நீர் என்னோடு இருக்கும் போது ராஜா ஏசுவோடு நோரி பிதாமே இந்த வேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் நீர் எங்களுக்கு தந்த தெய்வம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் என்ற கர்த்தர் நீர் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய விடுதலை, உம்முடைய வெற்றிகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து என்ற கிறிஸ்துவானவர் சபைக்கு நீர் தள்ளியாய் இருந்து என்ற கர்த்தர் நீர் இந்த இடத்துல சிம்மாசனம் அமைச்சு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த லைவ்ல பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகள் எல்லாரையும் இந்த கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீரே. பல கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நாளும் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் நிறைஞ்ச பள்ளத்தாக்கை என் கர்த்தர் நீர் களிப்புள்ள நீரூற்றாய் மாற்றி அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாக்கி இருக்கிறதே. பல கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பண பிரச்சனைகள், சத்துடைய கட்டுகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த கர்த்தர் பூர்ண விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தால் நீர் கட்டளட்டு கொடுத்தீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆவியானவர் பொறுப்படுங்க, பாதுகாங்க, வழி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கேதத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்படி எங்கள் ஆசிரம் வந்திருப்போம். ஒரு பாடல பாடல கொடுத்து அவனுக்கு மகிமையா காணிக்கிறது. அதாவது பலம் கொண்டு திடமனதாயிரு. சமீபமாய் வந்து